நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன், டாக்டர் கலாமோட இருக்கப்போ 2014 40% கமிஷன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் அப்போ எழுதினேன். 2011 ஜெயலலிதா அவர்களது ஆட்சி அதை உருவாக்குவதற்கு நான் கொடுத்த தேர்தல் அறிக்கையை அவர்கள், நான் கொடுத்த டெவலப்மெண்டல் அஜெண்டா அதாவது டெவலப்மெண்டல் விஷன் அதை வந்து தேர்தல் அறிக்கையாக எடுத்து அதை விஷன் 2023 மாற்றினாங்க. மாற்றி செயல்படுத்தும் பொழுது என் காதுக்கு வந்த தகவல் 40%, அப்பயே 40% அம்மா இருக்கும் போதே 40% அப்படின்னா இப்போ சரி வேணாம் போட்டு போட்டு 40% வச்சுக்குவோம். அப்படி வச்சா 150,000 கோடியில் 60,000 கோடிய இந்த 60,000 கோடிக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை. இந்த 60,000 கோடியை அடுத்து எப்படி எடுப்பதற்காகத்தான் இத்தனை கூட்டத்தை காமிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 60,000 கோடி இதற்கு தான். இது மட்டும் இல்லை, இந்த 60,000 கோடி கவர்மெண்ட் நீங்கள் கொடுக்குற வரிப்பணத்திலேருந்து எடுத்து அடிக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி சிஎம்டிஏல அப்ரூவல் வாங்கணுன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 ரூபா தனியாக கொடுக்கணும். அதுக்கு துண்டிச்சிட்டு தான் கரெக்டாக போய் சேர்ந்துடும் அப்ரூவல். இது மாதிரி அத்தனை அப்ரூவலுக்கும் ஒரு இடத்தை விற்கணும்னா, சொத்தை விற்கணும்னா, ஒரு வீடு கட்டணும்னா உங்களால் முடியாது, பணம் இல்லாமல் முடியாது. இந்த நிலைக்காவா உங்களை தேர்ந்தெடுத்தோம், இந்த நிலைக்காக அடிச்சு வரி வருமானத்தில் தான் நீங்கள் 60,000 கோடி அடிக்கிறீங்க. அட்லீஸ்ட் தொழில் பண்ணுறவனை நிம்மதியாக தொழில் பண்ண விட்டான, ஒரு வீடு கட்டுறவனை நிம்மதியாக வீடு கட்ட விட்டான, ஒரு வேலை பார்க்குறவனுக்கு படித்தவனுக்கு வேலை கிடைக்குமா? நீங்க வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட சூழல் எதுக்கு வந்து மக்கள் நீதி மையம்னு வச்சாரு? மக்கள் நீதி மையம் எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு. சரி கொள்கையே எல்லா கொள்கையும் உங்கள்கிட்ட வச்சுருக்கீங்க, அத்தனை கொள்கையும் வச்சுக்கிட்டு கொள்கை இல்லாத கூட்டணி அமைச்சு மேலே வர்றீங்களே, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? ஜவஹர்லால் நெஹ்ரு ஒரு முடிவெடுத்தார், நான் ரஷ்யா பக்கம் போக மாட்டேன், அமெரிக்கா பக்கம் போக மாட்டேன், நான் அலைன் மூமெண்ட் என்ற கொள்கை எடுத்தார். அதுதான் யார் பக்கமும் சாராமல் இருக்கக்கூடிய மையமான கொள்கை. ஜவஹர்லால் நெஹ்ரு எடுத்தால் சரி, கமலஹாசன் எடுத்தால் அது தவறா? அறிஞர் அண்ணா 1960களில் சொன்னார், சென்ட்ரிசம், நான் வலதுக்கு பக்கமும் சாய மாட்டேன், இடது பக்கமும் சாய மாட்டேன், எது நல்லதோ அது மக்களுக்கு நல்லதோ அதை செய்வேன் என்று சொன்னார். அண்ணா சொன்னதை கமலஹாசன் அவர்கள் செய்கிறார், நீங்க மறந்துட்டீங்க. திராவிட கட்சிகள் மறந்து விட்டீர்கள், திரு கமலஹாசன் அவர்கள் செய்கிறார். எனவே நண்பர்களே, சமூக நீதி, தமிழகம்தான் பிறப்பிடம். பெரியார் நீதி கட்சி விதைத்தது, பெரியார் உருவாக்கியது, அண்ணா அதை செயல்படுத்தினார், கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அத்தனை பேரும் செயல்படுத்தினார்கள். சமூக நீதியினுடைய பிறப்பிடம் தமிழ்நாடு. ஆனால் அந்த சமூக நீதி யாருக்கு கிடைக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். 2% அரசு ஊழியர்களுக்கு கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் இடஒதுக்கீடு, 2%. கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே 14 லட்சம் பேருக்கு மட்டும்தான் சமூக நீதி. மிச்சம் இருக்கக்கூடிய எம்ப்ளாயபிள் யூத்துக்கு என்ன சமூக நீதி? வேலை வாய்ப்புக்கு தயாராக இருக்கக்கூடிய, படித்து வெளியே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சமூக நீதி எங்கே இருக்கிறது? ஒரு 30,000 BE படித்து விட்டு வெளியே வரக்கூடிய BE என்ஜினியருக்கு 30,000 ரூபாய்க்கு வேலை கொடுக்க முடியாததான் நீங்கள் உருவாக்கி வைத்த ஆட்சி. எம்ஜிஆர் அவர்கள் சுய உதவி கல்லூரிகளை தொடங்கினார்கள், ஆயிரக்கணக்கான பேர் ஒரு வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் உருவானார். அடுத்து வந்த எந்த ஆட்சியும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யவில்லை. கண்டிப்பாக 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம் என்ற நிலையில் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது திரு கமலஹாசன் அவர்கள் தலைமையிலே இருக்கக்கூடிய கூட்டணியால் தான் அது முடியும், இல்லைன்னா வேறால முடியாது. கிட்டத்தட்ட 1 கோடி 12 மில்லியன் பீப்புள் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாதவங்க 12 மில்லியன். அடுத்து ஃபார்மல் எஜுகேஷன் இருப்பவங்க வந்து 60-70 லட்சம் பேர். இப்போ 1 கோடியே 20 லட்சம் பேருக்கு ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது, 60-70 லட்சம் பேருக்கு ஃபார்மல் எஜுகேஷன் இருக்குது. 8 வரைக்கும் 12 வரைக்கும் டிகிரி படித்தவங்க கிட்டத்தட்ட 2-4 லட்சம் பேர் ஹைலி ஸ்கில்டு பீப்புள். இதுதான் தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு வேலை. இப்போ 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். எடப்பாடி அவர்கள் அமெரிக்கா போனார், கோட்டு போட்டார், தலையாட்டினார், இன்வெஸ்ட்மெண்ட் வந்தார், 18,000 கோடி வந்திருக்கு, நான்
இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு. ஆனால் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது விஷன் 2023 கொடுத்த இலக்கு. அந்த இலக்கில் 1% கூட நடக்கலைங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு யார் கொடுக்க போறது? 1 ட்ரில்லியன் எக்கானமி. திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னார் 1 ட்ரில்லியன் எக்கானமி. இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணுவதற்கு 20% ஜிஎஸ்டிபி க்ரோத் ரேட்டை வருடம் 10 வருடத்தில் 17% கொண்டு வந்தால் 10 வருடத்தில் 1 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ண முடியும். அதே அது 20% ஜிஎஸ்டிபி உயர்த்தணும்னா 5 வருஷத்தில் இது சாத்தியம். அந்த 20% இன்றைக்கு எக்கானமியுடைய எவ்வளவு? கடந்த 10 ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சியினுடைய ஜிஎஸ்டிபி க்ரோத் ரேட் எவ்வளோன்னா 6, 5, 7, 8, 4, 3 இதுதான். அப்போ 8 தாண்டலை. 8 தாண்டாத அதிமுக அரசால் 1 ட்ரில்லியன் எக்கனாமியை கொண்டு வர முடியாது. இதை கொண்டு வருவதற்கு ஒரு டார்கெட்டும் திமுக கிட்ட கிடையாது. இதுதான் இன்னைக்கு நம் முன்னால் இருக்குது. நண்பர்களே, ஒரு எதிர்கால சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் மறுப்பதற்கில்லை. ஆனால் தமிழகம் கேரளாவோடோ பீகாரோடோ மகாராஷ்டிராவோட போட்டி போடக்கூடிய நிலையில் இல்லை. இந்த தமிழகம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொன்னபடி, தமிழகம் சரியான தலைவனை ஒரு சரியான கொள்கையை கொண்டிருந்தால் கண்டிப்பாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாறக்கூடிய வல்லமை பெற்ற அனைத்து வாய்ப்புகளும் கொண்ட நாடு தமிழ்நாடு. அதை ஒட்டுமொத்தமாக அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவும் திமுகவும் தேர்ந்தெடுங்க. இல்லை, எங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரஸ் தமிழ்நாடு வேண்டும், ஒரு வளமான நாடு வேண்டும் என்று சொன்னால் திரு கமலஹாசன் அவர்கள் தலைமையிலே அமையக்கூடிய அந்த கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கெல்லாம் தெரியும், பப்ளிக் செக்டார் யூனிட் PSU, இந்த PSUல நார்மலாக ஒரு பட்ஜெட்டில் கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கண்டிஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட், இந்த 3 தான் பட்ஜெட். கன்சாலிடேட்டட் ஃபண்டு வரக்கூடிய வரி வருமானத்தில் போடக்கூடிய பிளான், கண்டிஜென்சி எமர்ஜென்சி ஃபண்டு எப்பயுமே அவைலபிள் இருக்கும், பப்ளிக் அக்கௌண்ட். இதுதான் ஒரு ஆட்சியினுடைய திறமை. ஒரு நல்ல தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கான பெருமை உருவாக்கக்கூடியது பப்ளிக் அக்கௌண்ட் தான். ஏன்னா அந்த பப்ளிக் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பணம் ஒட்டுமொத்தமாக நம்ம கிட்டியில் இருக்கும், நம்ம வளர்ச்சிக்கான செலவழிக்கலாம். வரி வருமானத்தை நம்பி ஆட்சி அமைப்பவன் சரியான தலைவன் அல்ல, வளர்ச்சியை கொண்டு ஆட்சி அமைப்பவன் தான் சரியான தலைவன். வரியை நம்பி ஆட்சி நடத்துபவர்கள் தான் இன்றைய தலைவர்கள். அது பிரதமராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, வரியை மட்டுமே நம்பி ஆட்சி அமைக்கிறார்கள், வளர்ச்சியை நம்பி ஆட்சி அமைக்கவில்லை. நண்பர்களே, ஒட்டுமொத்த பப்ளிக் செக்டார் யூனிட் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்டில் 69 பப்ளிக் செக்டார் யூனிட். இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்டுக்கு நம்ம பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கக்கூடிய தொகை 40,000 கோடி வருஷம், 40,000 கோடி. அதுல 39 யூனிட் லாபகரமா நடக்குது, அதுல வரக்கூடிய லாபம் 900 கோடி. 25 யூனிட் நட்டமா நடக்குது, அதுல போகக்கூடிய நட்டம் 9,000 கோடி. இந்த நட்டத்தில் அதிகமாக நட்டப்படுத்துறது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, இபியும் TNEB, ரெண்டு தான் அதிகமான நட்டம். இந்த 9,000 கோடி நட்டம், 900 கோடி லாபம், போடுறது 40,000 கோடி. இதை மேனேஜ் பண்ணுறது யாரு? IAS அதிகாரிகள், அமைச்சர்கள். அதை மேனேஜ் பண்ணுறது முதல்வர். இவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணி எவ்வளோ என்ன பண்ணுறாங்க, பாதி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா பேரும் ஆன் டியூட்டிலே இருப்பான். ஏன்னா அமைச்சருக்கு, ஒரு அமைச்சருக்கு 10 பேர், ஒருத்தர் வேலை பார்க்கறது கிடையாது. எலக்ட்ரிசிட்டி போர்டு டோட்டல் லாஸ். அமைச்சர்களை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம், அதிகாரிகளை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம், அதிகாரிகள் படித்து வந்த அதிகாரிகள் எதற்கு, IAS அதிகாரிகள் எதற்காக? அதை லாபகரமாக நடத்தக்கூடிய IAS அதிகாரிகள் வேண்டும். சந்தோஷ் பாபு போல் இன்றைக்கு ஏகப்பட்ட IAS அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஆனால் அவர்கள் யாரையுமே பயன்படுத்த மாட்டார்கள். ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய எப்படி பணம் சம்பாதித்து கொடுக்க முடியும் என்று தெரிந்த IAS அதிகாரிகள் தான் அமைச்சர்கள் பக்கத்தில் இருக்க முடியும், மற்றவர்கள் எல்லாம் ஒதுக்கப்படுவார்கள் என்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இந்த நிலையில் 40,000 கோடியை உள்ள போட்டு 60,000 கோடியை சம்பாதிக்கக்கூடிய ஒரே வழி மக்கள் நீதி மையத்தின் மூலமாக நடக்கக்கூடிய ஆட்சியில் தான் அது நடக்கும், இல்லைன்னா இவங்களால் நடத்த முடியாது. சரி, 500,000 கோடி கடன். இந்த 500,000 கோடி கடன் வாங்கிட்டு பொங்கல் பரிசு 2,800 ரூபா கொடுக்குறாங்க, 5,150 கோடி கடன். அதையும் சேர்த்து கிட்டத்தட்ட 50,000 கோடி கடன் வாங்கி இதில் ஒரு 5,000 கோடி கடன். இந்த கடனை வாங்கி தான் இவர்கள் ஆட்சி நடத்த முடியும் என்ற நிலையிலே இவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்று பாருங்கள். இப்போ வர்றதெல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாமே தள்ளுபடி, கடன் தள்ளுபடி, அதாவது விவசாய லோன் தள்ளுபடி,
கூட்டுறவு வாங்கியில் வாங்கின விவசாய லோன் தள்ளுபடி, அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழு வாங்கின லோன் தள்ளுபடின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ஓகேன்னு சொல்லிடுவார். அடுத்து கல்வி கடன் தள்ளுபடி, எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணும், வேணாம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல, உங்களுக்கு அவங்களுக்கு பொருளாதார வாய்ப்பு கொடுக்க முடியல, தள்ளுபடி தான் பண்ண முடியும். ஏனென்று சொன்னால் தள்ளுபடி செய்ய வேண்டிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம், ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யணும். அப்படிப்பட்ட நிலை இருக்கு. ரெண்டே ரெண்டு விஷயம் நீங்கள் நினைக்கணும். மாநில சுயாட்சியை வென்றெடுக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழகம் நீட்டில் தன் நிலையில் இருந்து என்ன செய்வது என்றே தெரியாமல் விளக்கு கொடு விளக்கு கொடு என்று கேட்பதல்ல இந்த அரசாங்கம். ஒட்டுமொத்த நீட்டினுடைய சட்டத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா எந்த இடத்துலையும் மாநில உதவியோடு செயல்படக்கூடிய மெடிக்கல் காலேஜில் நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எந்த சட்டத்தில் எங்கேயுமே இல்லை. அதற்கடுத்து இந்த நீட்டில் சிபிஎஸ்இ சிலபஸ் தான் கொண்டு வரணும்னு சட்டத்தில் எங்கேயுமே இல்லை. ரெண்டு மிகப்பெரிய ஓட்டை இருக்குது. இந்த ரெண்டு மிகப்பெரிய ஓட்டையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பிக்கும் தெரியாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவுக்கும் தெரியாது, அமைச்சர்களுக்கும் தெரியாது, இந்த அட்வொகேட் ஜெனரலுக்கும் தெரியாது. ஒரே ஒரு சட்டம் தமிழகத்தில் இருந்து இயற்றினா நீ நீட்டு வைத்திருப்பது அதனுடைய பிரியாம்பிளே தெளிவாக போட்டிருக்கான், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீட்டு வச்சுக்கோ, உன்னுடைய வேலை என்ன, உன்னுடைய தீம் என்ன, உயர்கல்விக்கு பொது தேர்வு நடக்குது, உயர்கல்விக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்தணும், இதான உன்னுடைய வேலை. நான் தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் நடத்தாத மாநிலம் அல்ல, எம்ஜிஆர் இருக்கும்போது என்ட்ரன்ஸ் நடந்தது. நாங்கள் நீட்டு வச்சையா நான் சீட்டு வைப்பேன்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை இயற்ற வல்லமையற்ற அரசு தான் இன்றைக்கு 13 உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது. தெரிஞ்சிருந்தா இதை செய்திருந்தால் இன்றைக்கு காவு வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டில் ஃபைட் பண்ணுவோம், டோன்ட் வரி, வா, ஒரு 4 வருஷம் தானே பார்த்துக்கலாம், அப்படியே உன்னால் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எக்ஸிட் எக்ஸாம் வச்சு தானே உள்ளே வரணும். என்னுடைய இன்ஸ்டிடியூஷன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி நான் நடத்துகிறேன், எக்ஸிட் எக்ஸாம் வச்சுக்கோ, என்ட்ரன்ஸ் எழுதிக்கோ, நான் உள்ளே வந்துக்கிறேன் பார் என்று சொல்லக்கூடிய ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு தலைமை இன்றைக்கு இல்லை. அடுத்து ஃபார்ம் பில். இந்த ஃபார்ம் பில்லை பற்றி 2020 இன்றைக்கு 90 நாட்களாக இன்றைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நான் விவசாயி என்று சொல்லிவிட்டு இந்த ஃபார்ம் பில்லை ஆதரித்து கொண்டிருக்கிறார். அதாவது நான் பார்த்தேன், காமிங் த ஃபார்மிங் பிகம்ஸ் த கேமிங் ஆஃப் தி அம்பானிஸ் அண்ட் அதானிஸ். அதாவது இந்த விவசாயத்தை விவசாய கூலிகளாக உருவாக்கக்கூடிய ஒரு பில்லை இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதை ஆதரித்து ஒரு முதலமைச்சர் இங்கு வாக்களித்து விட்டு நான் விவசாயி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை எதிர்த்து போராடக்கூட வக்கற்ற நிலையிலே இந்த நாடு இருக்கிறது. இது மாதிரி பேசினா எக்கச்சக்கமாக இருக்குது, எக்கச்சக்கமாக பேசலாம், எத்தனையோ பிரச்சனைகளை பேசலாம், அதெல்லாம் இன்றைக்கு முக்கியம். நண்பர்களே, பெட்ரோலில் நேற்று நைட்டு வரும்பொழுது பார்த்தேன், ஃபாஸ்டாக் இல்லைன்னா 2 மடங்கு நீங்கள் வந்து டோல்கேட்டு கட்டணம் கட்டணும். இந்த பெட்ரோல் விலை இவருக்கு இன்றைக்கி 90 வந்துருச்சு, 100 ஆக போகுது. இதில் எக்ஸைஸ் டியூட்டியில் இந்த மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பேஸ் ப்ரைஸ் 31.82 ரூபா, 0.28 பைசா அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், 32.10 ரூபா. இதில் எக்ஸைஸ் டியூட்டியாக 32.90 ரூபா சார்ஜ் பண்ணுது. இந்த 32.90 ரூபாயில் ஸ்பெஷல் அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டியாக 12 ரூபா, ஒரு லிட்டருக்கு 12 ரூபா. ரெண்டாவது ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ், 1 லிட்டருக்கு 18 ரூபா நம்ம பே பண்ணுறோம், லிட்டர்லேயே பே பண்ணுறோம். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு அதில் 18 ரூபா கட்டிட்டு திரும்பி 1 லிட்டர், அப்போ எத்தனை லிட்டர் பெட்ரோல் போட்டு போகிறோம். எல்லா டோல்லையும் டபுள் டாக்ஸேஷன் கட்டிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இதை கேட்பதற்கு வக்கில்ல இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கும் சரி எதிர்கட்சிகளுக்கும் சரி ஒருத்தருக்கும் வக்கில்ல. பாதிக்கப்படப்போவது யார்? பிரதமர் மோடி அவர்கள் வந்தவுடனே சொன்னார், 2014 வந்தவுடனே ஒரு அட்ரஸ் பண்ணார், 66% நாம் பெட்ரோல் இறக்குமதி பெட்ரோல் டீசலை சார்ந்திருக்கிறோம், நான் 77%, நான் இன்னும் 5 ஆண்டுகளிலே 67% அதை குறைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். இன்றைக்கு பெட்ரோல் டீசலை 6 வருட அவரது மோடி ஆட்சியில் 84% உயர்ந்திருப்பது தான் மிச்சம். இதுதான் அவங்களுடைய ஆட்சி. நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கடந்து வரக்கூடிய இந்த காலகட்டம், இதெல்லாம் கடந்து வரணும். எப்படி வர்றது, என்ன வழி இருக்கிறது? ஒரே ஒரு வழி, நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை,
2021 தேர்தல்ல நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை. அது ஒண்ணுதான். நாம் வெற்றி பெற முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? எஸ் முடியும். அப்ப எப்படி முடியும்னு நான் சொல்றேன், அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்கிறோம். ஓகேயா? எஸ் ஆர் நோ?